விவசாய நண்பர்களே, இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, உள்நாட்டு மாட்டு இனங்கள் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்தியாவோட நேட்டிவ் பிரிட்ஸ், நம்ம இந்தியாவோட பாரம்பரிய மாடுகள், அதுதான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, முதல்ல வந்து நாட்டு மாடுகளை வந்து இந்திய அளவில் வந்து அது எப்படி பிரிவு பண்ணி வச்சுருக்காங்க, கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அப்புறம் அதுக்குள்ளே என்னென்ன மாடுகள் வருது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இது தமிழ்நாட்டு மாட்டு இனங்கள் சில வரும். அடுத்து தமிழ்நாட்டு இன மாடுகள் சம்மந்தப்பட்ட பதிவில் தமிழ்நாட்டோட பூர்வீக மாடுகள் எல்லாமே வரும். இது வந்து இந்திய அளவில் உள்ள பதிவுகள் மட்டுமே. முதல்ல வந்து இது எப்படி பிரிச்சுருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். உள்நாட்டு இனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் உழவுக்கு பயன்படுத்தக்கூடிய உழவு இல்லை மற்ற இது, அதாவது நம்ம உழுவுறோம்ல அந்த உழவு, அது மட்டும் இல்லாமல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அந்த மாதிரி பயன்களுக்கு பயன்படுத்தக்கூடிய மாடு வகைகள்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து பால் உற்பத்தி, பால் அதிக உற்பத்தி செய்யக்கூடியது. அப்புறம் மற்ற வேலைகளுக்கு, ஏதோ நம்மளுக்கு இங்கே டிரான்ஸ்போர்ட்டேஷனாக இருக்கலாம், மற்ற வேலைகளுக்காக பயன்படுத்தக்கூடிய மாடுகள்னு சொல்லி பிரிக்கிறாங்க. இதுதான் வந்து மூணு வகையாக வந்து இந்தியா அளவில் உள்ள நாட்டு மாடுகளை பிரிக்கிறாங்க. அப்போ உள்நாட்டு மாடுகள் அடுத்து வந்து ஒன்று ஒன்றா பார்ப்போம். உள்நாட்டு மாடுகள் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிர் அந்த இனத்தை வந்து உள்நாட்டு மாடுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து சிவப்பு சிந்து, சிந்து மாடுன்னு சொல்லுவோம்ல, அதில் சிவப்பு சிந்து மாடை வந்து இந்தியாவோட மாடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து சாகவால் அப்படிங்கிற மாடையும் வந்து, இந்த மூணு தான் உள்நாட்டோட இனங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் வந்து உழவு மற்றும் இதர பயன்களுக்காக உள்ள நாட்டு மாடுகள், அதை பற்றி பார்ப்போம். ஹலிகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாட்டு மாடு இருக்குது, அதை சொல்கிறாங்க. அமிர்தமால் அது சொல்கிறாங்க. கிலாரி அதை சொல்கிறாங்க. அப்புறம் காங்கயம், காங்கயம் வந்து தமிழ்நாட்டோட மாடு, அதுக்கு அதையும் வந்து அந்த பட்டியலில் வருது. அதுக்கப்புறம் வந்து பர்கூர் அதையும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து உம்பளச்சேரி அப்படிங்கிற மாடையும் வந்து இதில் சேர்க்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து புலிக்குளம் மாடு, இதையும் வந்து அந்த உழவு, அதாவது உழவு பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இதர பர்பஸ் அதாவது டிரான்ஸ்போர்ட்டேஷன் அந்த மாதிரி எதுக்காவது, இங்கே என்ன அதாவது லோட் மாடாக கூட யூஸ் பண்ணிக்கிற மாதிரி உள்ள கேட்டகரியில் இது கொடுக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு இதில் மூணு நாலு கேட்டகரி வந்து தமிழ்நாட்டோட பாரம்பரியத்தில் வரும்னு நினைக்கிறேன். அது அடுத்த பதிவில் பார்ப்போம். இது வந்து இந்தியாவோட கேட்டகரியில் நமக்கு கொடுக்குறாங்க, உள்நாட்டு மாடுகள் அப்படிங்கிற ஒரு இதில், அதாவது உற்பத்தி இதர பயன்கள் அப்படிங்கிற பட்டியலில் அவங்க கொடுக்குறாங்க. பால் உற்பத்தி, அது பால் உற்பத்தி மற்றும் இதர வேலைகள் அந்த ஒரு பட்டியலில் வந்து என்னென்ன சொல்கிறாங்கன்னா, தர்பார்கர்னு ஒரு மாடுகள் பட்டியல் சொல்கிறாங்க. அப்புறம் வந்து ஹலி யான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடு சொல்கிறாங்க, ஹலியான்னு சொல்லிட்டு ஒரு மாடு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து காங் ரஜ் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஜ் மாடு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து ஒங்கோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடு இனம் சொல்கிறாங்க, ஒங்கோல்னு சொல்லிட்டு ஒரு மாடு இனங்கள் சொல்கிறாங்க. அப்புறம் வந்து கிருஷ்ண பள்ளத்தாக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடு சொல்கிறாங்க, கிருஷ்ண பள்ளத்தாக்குன்னு சொல்லிட்டு ஒரு மாடு இனம் சொல்கிறாங்க. அப்புறம் வந்து டியோனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடு இனம் சொல்கிறாங்க, டியோனின்னு சொல்லிட்டு ஒரு மாடு இனங்கள் சொல்கிறாங்க. இதுதான் வந்து இந்தியாவோட பாரம்பரிய மாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டியல் சொல்கிறாங்க. இதை நம்ம எங்கேருந்து ரெஃபரன்ஸ், இப்போதைக்கு முதல் கட்டமாக இதை ரெஃபரன்ஸாக வந்து எடுத்தது வந்து கால்நடை துறை, அந்த ரெஃபரன்ஸை வச்சு தான் நம்ம இதை பிரித்து அதை வந்து நம்ம வடிவம் கொடுக்குறோம். இதில் வந்து பலருக்கு வந்து கருத்து வேறுபாடுகள் இருக்குது, அதாவது இது வந்து இந்த இனத்தில் வரும், இதை வந்து அவங்க ஏற்றுக்கலை அப்படிங்கிற மாதிரி பல கருத்து வேறுபாடு வரும். தமிழ்நாட்டு இனத்தில் வந்து இன்னும் நிறைய இனங்கள் நம்மள்கிட்ட இருக்குது, அதை பற்றி அடுத்த வீடியோ பதிவாக பார்ப்போம். பொதுவாக பாரம்பரிய மாடை பொறுத்த அளவில் ஏன் அவங்க மக்கள் நேசிக்கிறாங்கன்னா, அதோடைய தன்மை என்னான்னு கேட்டிங்கன்னா, அது வந்து நம்மளுடைய சார்ந்திருக்கக்கூடிய பொருட்களை தின்று அதை அப்படியே வாழக்கூடிய மாடுகள் தான் அது.
அது மட்டும் இல்லாமல் அது கழிவுகள் இருக்குல்ல, அந்த கழிவுகள் வந்து திரும்பி அடுத்து அந்த பொருளை உற்பத்தி, எந்த பொருளை அதை சாப்பிடுதோ, அது எந்த பொருளோட வேஸ்ட்டு சாப்பிடுதோ, அந்த பொருள் உற்பத்தி செய்கிறதுக்கு அந்த திறனை அந்த மண்ணுக்கு கொடுக்கக்கூடிய இனங்கள் தான் இது. அதனால தான் வந்து நாட்டு மாடுகளில் இதை விரும்புகிறாங்க. ஆனால் இப்போ உள்ள அயல்நாட்டு மாடுகளில் வந்து அந்த தன்மை வந்து ரொம்ப குறைச்சலாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பால் சம்மந்தப்பட்ட அந்த பாலோட ஸ்ட்ரென்த்து வந்து இப்போ உள்ள மாடுகளுக்கு நாட்டு மாடுகளை கம்பேர் பண்ணுறப்ப ரொம்ப லோவாக இருக்கும். அதனால தான் வந்து இது இது பண்ணுறாங்க. அடுத்தடுத்த இதில் வந்து ஒரு ஒரு மாடுகள் சம்மந்தமாக எவ்வளோ இருக்குது, அதை எப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வடிவம் கொடுப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், தவறாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச தகவலையும் பதிவு செய்யுங்க. நன்றி.